வெல்கம் டு சதன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பைனாப்பிள் ஃப்ளேவர்டு கேசரி. பைனாப்பிள் ஃப்ளேவர்டு கேசரி செய்கிறதுக்காண்டி நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 50 ml நெய் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பியூர் நெய்யாக இருந்தால் தான் கேசரி நல்லா ஸ்மெல், ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாமே நல்லா வரும். நெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை ஆட் பண்ணுறோம். இப்போது நான் முந்திரி திராட்சையை அந்த பேனில் ஆட் பண்ணிட்டேன், நெய்யோடு ஆட் பண்ணிட்டேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த முந்திரியையும் அந்த திராட்சை வந்து உப்பி வர வரையும் அது நல்லா வதக்கி விடுங்க. அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் இதை வதக்குற வரையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த திராட்சை எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள். நெய்யில் பாருங்கள், நல்லா ஓரளவு இந்த திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சூடாகி நெய் நல்ல நெய்யாக இருந்தால் அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும். திராட்சையும் முந்திரியும் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து பவுலில் வச்சுருங்க தனியாக. இப்போ அதே பேனில் சூடான நெய் இருக்குது. இப்போ இந்த நெய்யோட நான் வந்து 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 கப் வந்து பால் ஆட் பண்ணுறேன். இதை ரெண்டும் நல்லா கொதிக்கணும். இதில் ஃபியூ ட்ராப்ஸ் பைனாப்பிள் ஃப்ளேவர், அதை வந்து ஒரு தண்ணியில் கரைச்சி இப்போ நான் அதோடு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த மிக்சர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1 கப்பு நான் ரவை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 1 கப்பு ரவைக்கு நான் வந்து 3 கப்பு 2 கப்பு வாட்டர் 1 கப்பு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது நல்லா வேகும். அதனால் 1 கப் லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க, லம்ப்ஸ் வரக்கூடாது. இது ஓரளவு செட் ஆயிடுச்சு. கேசரிக்கு எப்பயுமே கடைசியாக தான் சுகர் ஆட் பண்ணும். அதனால நான் இப்போ தான் சுகர் ஆட் பண்ணுறேன். 1 கப் சுகர் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அந்த ஃப்ளேவர் வந்து நான் கூட ஏதோ நல்லா வருமா என்னன்னு தெரியல, ஆட் பண்ணும்போது யோசிச்சுட்டே தான் ஆட் பண்ணேன். பட் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப, அந்த கலரு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. நார்மலான கேசரி மாதிரி இல்லாமல் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர்ஸ் வந்து கடையிலே கிடைக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கேசரியெல்லாம் கலராக கலர்ஃபுல்லாக கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சோம்ல, அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் மேலே ஆட் பண்ணி அது நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நம்மளோட பைனாப்பிள் ஃப்ளேவர்டு கேசரி ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட பைனாப்பிள் ஃப்ளேவர்டு கேசரி சூப்பராக இருக்குது. நார்மலாக இருக்கு, இல்லை இருக்கிற கேசரி இல்லாமல் இது அந்த கலர் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதை வாங்கும் போது யோசித்தேன் இது நல்லா வருமா என்னன்னு தெரியல, பட் அது நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.